சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். உள்ள நடந்தது எனக்கு தெரியாது, பட் கடைசி ரிசல்ட் என்னன்னா, விஜய் தரப்புல இருந்து போலீஸ் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் போடு, நாங்கள் இதை வாபஸ் பெறுவோம், கூட்டத்தை நடத்தலை. தமிழ் வரலாற்றில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆடியோ ஃபங்க்ஷனை பெருசாக பண்ணணும், அது பெருசாக பண்ணுன்றத விட ஜெயிலரை விட போகணும், அதுதான் விஷயம். அதுக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தாங்க. தலைவா படம் ரிலீஸ் போது அநியாயம் நடந்தது. ப்ரொடியூசருக்கு வந்து 15 கோடி லாஸ். அந்த படத்துக்கு ஒரு 5 லட்சம் கோடியை வந்து விஜய் கொடுத்தார் ப்ரொடியூசர். மெர்சலுக்கு அப்புறம் அவர் எந்த அரசியலும் பேசல, படத்தில் கூட வைக்கலையே. மெர்சலுக்கு முன்னால், மெர்சல்லேருந்து முன்னால் ஏதாவது ஒரு பஞ்ச் இருக்கும், ஒன்று ரெண்டு வைப்பார். பட் மெர்சலில் அந்த நெய்வேலியிலேருந்து அவர் கூப்பிட்டு வந்து வீடு ரைடு பண்ணலேருந்து அவர் அரசியலே பேசுங்க. நிறைய முதலமைச்சர்களை பார்த்துருக்கீங்க, இப்போ இருக்கிற சிலர் வந்து எம்ஜிஆரோட விஜய் அவர்களை ஒப்பிடுறாங்க, அந்த அந்த கருத்தை எப்படி நீங்கள் ஏற்றுக்கீங்க? சட்டமன்ற தேர்தல் தான் எய்ம் பண்ணுறாரு, அதுக்கு பாராளுமன்றத்தை ஒரு நோட்டை பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட கே ராஜன் சார் வந்து இணைஞ்சிருக்காங்க. நிறைய கேள்விகளும் இருக்கு, நிறைய சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. மகாகவி பாரதியார் நல்லா இருக்கீங்களா சார்? சிறப்பு சார். நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இந்த லியோ ஆடியோ லான்ச் ரத்து, இதுதான் சார் இப்போ பயங்கர ஒரு பரபரப்பான ஒரு விஷயமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த விஜயின் லியோ பட ஆடியோ லான்ச் ரத்தானதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களதான் கேன்சல் பண்ணதான் ஒரு லெட்டர் கமிஷன் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அது உள்ளே நடந்தது எனக்கு தெரியாது, பட் கடைசி ரிசல்ட் என்னன்னா, விஜய் தரப்புலேருந்து போலீஸ் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் போகுது, நாங்கள் இதை வாபஸ் பெறுகிறோம், கூட்டத்தை நடத்தலை. ஆடியோ ஃபங்க்ஷன், அதுக்கு பெரும் திரளாக கூட்டம் வரும், அது கட்டுப்படுத்த முடியாத நிலையில் ஆகிடும் அப்படின்னு, அதனால் நாங்கள் அதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன முன் உதாரணம் காட்டுறாங்கன்னா, ஏஆர் ரகுமான் அந்த நிகழ்ச்சியை போல இது ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு அச்சத்தாலையும் இதை கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஏஆர் ரகுமான் நிகழ்ச்சி என்னன்னா, அவர் பொறுப்பு இல்லை, அதுக்கு அந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணாங்களே, ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணாங்களே, அவங்க தான் பொறுப்பு. ஏஆர் ரகுமான் வந்து மேடையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டார், அந்த நேரத்துக்கு வருவார், பாடுவார், ஆர்கெஸ்ட்ரா வரும். பட் இது இவங்க கண்காணிப்பில், இவங்க கம்பெனி, நம்ம லலித் குமார் ப்ரொடியூசர் பெரிய பொருட்செலவை எடுத்திருக்காங்க. பெரிய தமிழ் வரலாற்றில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆடியோ ஃபங்க்ஷனை பெருசாக பண்ணணும், அது பெருசாக பண்ணுன்றத விட ஜெயிலரை விட போகணும், அதுதான் விஷயம். அதுக்கு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இது எதனால், இதுக்கு உள்ள பின்னணி எல்லாம் தெரியாது. பின்னணி இருக்கவும் நியாயம் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களோ மற்றவங்களெலாம் சினிமாக்காரர்கள் பழி வாங்குறவங்க யாரும் கிடையாது. உற்சாகப்படுத்துவாங்களே தவிர பழி வாங்குற முதலமைச்சரும் இல்லை. முன்னால் நடந்துருக்கலாம், விஜய்க்கு அப்பப்போ இப்படி வரும் அந்த ஆட்சியில். அதனால் இந்த ஆட்சியில் அது இருக்க நியாயம் இல்லை அப்படின்னு தான் என்னுடைய. இருப்பினும் இந்த ஆடியோ லான்ச் கேன்சல் ஆன வந்து விஜய் தரப்பினர் வந்து அவங்களே வாங்கிட்டாலுமே கூட அவர் வந்து சோசியல் மீடியாவில் பதிவிடுறாரு சார். ஃபஸ்ட்டு வாட்டி திரு சவுக் சங்கர் அவர்கள் வந்து பதிவு போட்டதுமே வந்து லலித் அவர்கள் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு, இல்லை எந்த ஒரு அரசியல் காரணமும் இல்லை அப்படின்றாரு. இந்த வாட்டி இந்த ஆடியோ லான்ச்சும் கேன்சல் ஆனதுக்கப்புறமும் அவர் வந்து பின்குறிப்புன்னு போட்டு இதில் எந்த ஒரு அரசியல் அழுத்தமும் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் இதுக்கான தெளிவான ஒரு விளக்கம் இல்லாத காரணத்தினால் அவங்க ரசிகர்கள், நம்ம விஜய்க்கு மட்டும் இப்படி நடக்குது, விஜய்க்கு டிஎம்கேனால மட்டும் இல்லாமல் அரசியல் அழுத்தம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்றத அவங்க ரசிகர்கள் வந்து இன்னும் நிறைய இடங்களில் ஆக்ரோஷமாக பதிவிட்டுட்டே இருக்காங்க. இருக்க தான் செய்யும்,
இருக்குதான் செய்ய. ஏன்னா காவலன் ஒரு படம், அதுவும் அப்படிதான் படம் ரிலீஸுக்கு தலைவா படம் ரிலீஸ் போது அநியாயம் நடந்தது. ப்ரொடியூசருக்கு வந்து 15 கோடி லாஸ் அது. அந்த படத்துக்கு ஒரு 5 லட்சம் கோடி வந்து விஜய் கொடுத்தார் ப்ரொடியூசருக்கு, லாஸ் ஆயிட்டாருன்னு அவரை ஒரு 5 கோடி கொடுத்தார். அதில் ஒரு பெரிய கலவரம். இப்போ அப்படி நடக்கிறதுக்கு நியாயம் இல்லை. அரசாங்கம் அப்படிப்பட்ட அரசாங்கம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இதை உற்சாகப்படுத்துவாங்களே தவிர எதிர்ப்பு தெரிவித்து ஆடியோ ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணுன்ற அளவுக்கு இப்போ ஆட்சி இல்லை. இன்னும் சில சொல்றாங்க விஜயை மிரட்டியிருக்காங்க, விஜய் அதில் கொஞ்சம் அதெல்லாம் சும்மா அவெல்லாம் மிரட்டவே மாட்டாங்க. மிரட்டுற முக ஸ்டாலின் முதலமைச்சரை தான் சொல்றாங்களா இல்லை உதயநிதி அவர்கள்? ரெண்டு பேருமே அப்படி கேரக்டர் கிடையாது. உற்சாகப்படுத்துவாங்க இல்லைன்னா ஒதுங்கி நிற்பாங்க. மிரட்டி கிரட்டி எல்லாம் அது சினிமா தொழில், பல கோடி போட்டாங்க. அதனால அதுக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்காது. அது கற்பனை தான். ரசிகர்கள் என்ன ஒன்றா நினைக்கலாம் கேன்சல் ஆயிடுச்சுன்ற ஆர்வத்தில், பட் ஆட்சியால் அது நடந்திருக்காது. எதனால சார் எல்லாரும் கொஞ்சம் இந்த விஜயோட ஆடியோ லான்ச் அப்படின்னாலே தொடர்ந்து எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு சங்கடமும் ஒரு ஒரு பயமும் இருக்க காரணத்துல அவர் மைக்கை பிடிச்சி அரசியல் பேசிடுவாரா? இந்த ஆளுங்கட்சியா இருக்கட்டும், மெர்சலுக்கு அப்புறம் அவர் எந்த அரசியலும் பேசல, படத்துல கூட வைக்கலையே. மெர்சலுக்கு முன்னால, மெர்சல்ல இருந்து முன்னால ஏதாவது ஒரு பஞ்ச் இருக்கும், ஒன்னு ரெண்டு வைப்பார். பட் மெர்சல்ல அந்த நெய்வேலில இருந்து அவர் கூட்டு வந்து வீடு ரைடு பண்ணல இருந்து அவர் அரசியலே பேசினதில்லை. பட் இப்ப என்னன்னா அரசியல் கட்சியே ஆரம்பிக்கிறார், அதுக்கான ஆக்கப்பூர்வமான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால இப்ப ஆளுங்கட்சியோ யாரோ அவங்கள்ட்ட டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஜனநாயக நாடு, மக்கள் ஏத்துக்கிட்டா வரட்டும் அப்படின்னா அரசியல தான் சந்திப்பாங்களே தவிர இப்படி பழிவாங்கிற நிலையிலெல்லாம் இப்ப இருக்கிற ஆட்சி இல்லை. அது எனக்கு உறுதியா தெரியும். அப்படி இல்லைனால பட்சத்தில் வேற யாராவது ஒரு அச்சுறுத்தினாலும் விஜய் அப்படி பயப்படக்கூடியவரா? ஏன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு இப்போ கோடானக்கூடிய ரசிகர்கள் அவர் பின்னாடி இருக்காங்க, இந்த மாதிரியான அச்சுறுத்தலுக்கு வந்து விஜய் அவர்கள் பின்வாங்கக்கூடியவரா? இல்லையே, மெர்சல்லே வாங்கிட்டார். ஓகே, அவர் தொடங்கி இருந்தா மெர்சல்ல தொடங்கி இருக்கணும் எதிர்ப்ப, அப்படியே அடங்கிட்டார். அதனால கொஞ்சம் அடங்கி தான் போவார். ஆனா இனிமே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதால அவர் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அவருக்கு எதிராக ஒரு வினை வந்தால் அதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும். அப்பதான் அரசியலில் நிற்க முடியும். அதுக்காக சொல்றேன், அவர் என்ன சில நேரம் ஒவ்வொரு படத்துக்கு இப்படி ஏதாவது ஒன்று வந்துகிட்டே தான், இதை பெருசாக எதிர்பார்த்தாங்க ரசிகர்களும் மக்களும் கூட. ஆடியோ ஃபங்க்ஷனை பெருசாக எதிர்பார்த்தாங்க. நேரு இண்டியா ஸ்டேடியம் போது ஒரு பாதுகாப்பாக தான் இருக்கும், அதில் இவ்வளவு சீட்டு தான் அப்படின்னு குறிப்பிடப்பட்டது. அந்த அளவுக்கு போட்டோ இல்லை ஓரளவுக்கு சமாளிச்சிருக்கலாம். கடைசி நேரத்தில் என்னாச்சுன்னு தெரில, அவங்கள அதை கேன்சல் பண்ணி லலித்குமார் கூட அறிக்கையில் அரசியலுக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நாங்களாக தான் கேன்சல் பண்ணோம். நம்ம சவுன் சங்கர் தம்பி இருக்கார, அவர் போகிற போக்கில் ஏதாவது ஒன்று அள்ளி விட்டு போயிட்டே இருப்பார். அதனால் அதெல்லாம் ஒரு பேச்சாக எடுத்துக்க வேண்டாம். இதுல எதனால வந்து ரெட் ஜெயிண்டும் உதயநிதி பேரும் உள்ள வந்துச்சு அப்படின்னா, இந்த படத்தோட ரிலீஸ வந்து ஒரு 5 ஏரியாக்கள் மெயின் ஏரியாக்களை வந்து ரெட் ஜெயின் நிறுவனம் கேட்டதாகவும், அதுல வந்து லலித்துக்கு பிரெஷர் கொடுத்ததாகவும், சென்னை, செங்கல்பட்டு, நார்த்தார்காடு, சவுத்தார்காடு இப்படின்ற மாதிரியான பகுதிகளில் ஒரு முக்கியமான ஒரு பகுதிகள் ஒரு 5 பகுதிகள் கேட்டதாகவும், அதுக்கு லலித் அவர்கள் தர மறுப்பு தெரிவித்ததுனால தான் இந்த மாதிரியான இக்கட்டமான சூழ்நிலையில தள்ளுறாங்க அப்படின்றது ஒரு பேச்சு இருக்கு. எனக்கு புரியல, வாரிசு கூட 2 ஏரியா பண்ணாங்க ரெட் ஜெயிண்ட், மற்றதெல்லாம் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 2 ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் முறையில் கேட்டிருப்பாங்க. அதில் அவங்க கொடுக்க, இது பெரிய கம்பெனி, கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. எனக்கு அதுக்கு இதுக்கு முட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டுற மாதிரிலாம் தெரியுது. அதனால் அதெல்லாம் இல்லை. ஏன்னா வியாபாரம் போது இந்த கம்பெனிக்கு 2 ஏரியா கூட 5 ஏரியாலாம் கேட்கல, 2 ஏரியா வாரிசு மாதிரி 2 ஏரியா தான். அதை வியாபாரமாக தான் கேட்டிருப்போம், எனாமா கேட்கறது இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் கேட்கறது. வாரிசு என்ன டைப்போ அதே மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. அதில் என்ன பிரச்சனைலாம் தெரியாது.
ஏன்னா ஆனால் ப்ரொடியூசர் லலித்தை பொறுத்த வரைக்கும் ரெஜிஎன்ட்டுக்கு ரெண்டு ஏரியா கொடுக்குறதுல ஒரு சங்கடமே இல்லை. நியாயமாக கணக்கு வரவு செலவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் வேறு ஏதாவது நடந்திருக்கும். இந்த ஆடியோ லஞ்ச் மூலமாக நிறைய திருப்பங்கள் ஏற்படும். முக்கியமாக ஜெயிலரில் ஜெயிலர் ஆடியோ லஞ்சில் ரஜினி அவர்கள் எப்படி அந்த காக்கா கழுகு கதையை சொல்லி அந்த படத்தையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாரோ அந்த மாதிரி விஜய் அவர்கள் பேசி இந்த படத்தை லியோவை அந்த 1000 கோடி கிளப்பில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தானே சார் எல்லாருமே ஆர்வம் காட்டினாங்க. இப்போ அது நடக்கவே நடக்கலை அப்படின்றது மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது அந்த டீம் என்ன பண்ண போகிறாங்க, விஜய் மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி இடங்களில் கேரளாலையும் விஜய வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆடியோ லஞ்ச் மூலமா. இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு எங்கேயாவது மைக்கை பிடிச்சி இங்க இருக்க அரசியல் இல்ல வேற ஏதாவது விஷயங்களை விஜய் பேசுவாரா இந்த லியோ படத்துக்கு? அது அவருக்கு தான் தெரியும். ஆனா இனிமே அரசியல் கட்சின்னு வந்துட்டாரு, ஏதாவது பேசிதான் ஆகணும். அவர் கடமை அது. தொண்டர்களுக்கு முதல்ல வேலை கொடுக்கணும், தீனி போடணும், மக்களுக்கு செய்தி சொல்லணும். அதனால இது ஒரு ஏதாவது ஒரு கதை வச்சிருப்பாரு. ரஜின் சார் ஒரு கதை சொன்ன மாதிரி இவர் ஒரு கதை வச்சிருப்பாரு, ஒரு கருத்தும் சொல்லுவாரு. இது ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் வேற விதமா சொல்லிட்டு போறாரு. அவர் எப்படி சொன்னாலும் மக்களை ரீச் ஆக போகுது. அதனால வேற எந்த மலேசியா சிங்கப்பூர்லாம் போக மாட்டேன். முதல் பிளானிங்கே மலேசியா தான். அதை கேன்சல் பண்ணி தான் அது தமிழ்நாட்டில் வச்சுது. அதனால இனிமே அங்கெல்லாம் போக மாட்டாங்க. வேற விதமா அது எப்படி பண்ணவும் பண்ணுவாங்க. விஜயோட அந்த அரசியல் ஸ்டெப்ஸ் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த அரசியல் நுணுக்கங்கள் இப்போ இன்னும் அவருக்கு டைட்டாக அவரோட அரசியல் திட்டங்கள் வந்து எப்படி இருக்குன்றத நீங்க பாக்குறீங்க? கரெக்டான ஒரு பாதையில போயிட்டு இருக்காரு? பிளானிங்கா தான் போறாரு. பிளானிங்கா தான் இருக்காரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிளானிங்க. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க பேசிக் என்ன வேணுமோ அதெல்லாம் செய்யறதா கேள்விப்பட்டேன். அதனால அது யாரோ யோசனை சொல்வதற்கு சரியான ஆள் இருக்காங்க அவர்கிட்ட. அதனால அது முறையா தான் போறதா கேள்விப்படுறேன். அது நல்லதுதான். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எப்பதான் அவர் வெளியிடலான்னு இருக்காங்க? அவர் எந்த படம் ரிலீஸ் ஆகி இது ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு படம் ஆக்ட் பண்ண போறாரா, அதுக்கு பிறகு கேப் விடப்பட்டு அரசியல் போக போறாருன்றாங்க. அந்த ஒரு படத்தை சமயத்துல இதை அறிவிக்கலாம். இந்த படம் தான் வந்துட போகுது. ஆயுத பூஜை தீபாவளி ஆயுத பூஜை ஆயுத பூஜைக்கு ஆயுத பூஜைக்கு வருது நிறைய லீவு நாள். அதனால அதுக்கப்புறம் அடுத்த ஒரு படம், அதுக்கிடையில் அரசியல் வேலைகளை மும்முரமா இருப்பார். ஆனா என் கருத்து வருஷத்துக்கு ஒரு படமாவது அவர் நடிக்கணும். அரசியல் படத்தை விட்டு நடிக்கிறத விட்டு விலகினா கேப் எழுந்துடும், மக்கள் கிட்ட இருந்து தொடர்பு அறிந்துடும். அதனால அரசியல் அவர் ஷைன் பண்ணனா படத்திலேயே நடிக்கணும். சார் நீங்க நிறைய முதலமைச்சர்களை பார்த்துருக்கீங்க, இப்போ இருக்கிற சிலர் வந்து எம்ஜிஆரோட விஜய் அவர்களை ஒப்பிடுறாங்க, அந்த அந்த கருத்தை எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க? ஒப்பிடவே கூடாது. ஒப்பிட கொஞ்சம் கூட தொடர்பு இல்லாது. அவர் குணம் என்ன, அவருடைய நடவடிக்கை என்ன, அவர் மக்களை நேசித்த விதம் என்ன, அவர் செய்த உதவிகள் என்ன, கற்பனை பண்ணி கூட என்னால் பார்க்க முடியாது. நான் அவ்வளோதான் சொல்லுவேன், வேற எதுவும் சொல்ல. ஆனால் இனி எம்ஜிஆரா வரணும், எம்ஜிஆர் என்னென்ன செஞ்சாரோ ஏழை மக்களுக்கு அதை செஞ்சு வரலாம், வரக்கூடாதுன்னு இல்லை. எம்ஜிஆரை போல இனி செய்ய ஆரம்பிக்கணும், இதுவரைக்கும் செய்யலை. இனி செஞ்சு ஒரு 25% ஆவது எம்ஜிஆர்மா நல உதவிகள், மக்களை நேசிப்பது, இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் நிலைக்கலாம். அதை இனிமேல் செய்யணும். அவர் அவர் பாணியை பின்பற்றணும். ஓகே. ரகுமானோட ஈவெண்ட்டை காரணம் காட்டி இப்போ இந்த லியோ ஈவெண்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த போலி பாசஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. லியோவுக்குமே வந்து டிக்கெட்டே என்ன அடிக்கல, அதுக்குள்ள போலி பாஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் வந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. எங்கே சார் இங்கே தப்பு நடக்குது? காவல்துறைகிட்ட அனுமதி கேட்டோம், அவங்க வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே நடத்தாதீங்க அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டும் வச்சாங்க அப்படின்றாங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே தவிர்க்கப்படுமா இனிமேட்டு? இல்லை, ஒரு அளவாக ஒரு கட்டுப்பாடாக இதுக்குன்னு ஒரு தனி குழு அமைச்சு அவங்க ஜாக்கிரதையாக நிர்வகித்தால் நடக்கலாம். அப்படி இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் யார் கையோ கொடுத்துட்டு இவங்க கவனிக்காமல் இருந்தால் தவறு நடக்கும். ஏன்னா பெரிய நிகழ்ச்சி. அதனால் போலீஸ் துணை இல்லாமலும் பண்ண முடியாது.
ஆயிரம் கோடி மக்கள் நம்ம வச்சிருந்தா கூட போலீஸ் அரவணைப்பு வேணும். அதனால் போலீஸ் எச்சரித்தது என்பது இருக்கலாம், ஏன்னா ஒரு பெரும் கூட்டம் வரும், முன்னால் அங்கே ஒரு தப்பு நடந்து போச்சு, அது இனி நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கலாம். பட் இது நின்று போக போலீஸ் காரணம் இல்லை. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி தளபதி 68 வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் வர படம் தான் இது கடைசி படம் அப்படின்றத கிட்டத்தட்ட எல்லாரும் உறுதிப்படுத்துகிறாங்க, விஜய் அவர்களை தவிர. அதுக்கப்புறம் அவரோட அரசியல் பயணம் அப்படின்றப்போ சட்டமன்றம் தான் அவருக்கு ஒரு ஒரு மாதிரியான குறியாக இருக்குது. எப்படி சார், என்ன இப்போ என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாரு? தன் ரசிகர்கள் அந்த நிர்வாகிகளை வந்து பனையூரில் அந்த கூட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை இனிமேட்டு வலுப்படுத்த போகிறாரா? தான் 8-26 சட்டமன்ற தேர்தல் தான் எய்ம் பண்ணுறாரு. ஓகே, அதுக்கு பாராளுமன்றத்தை ஒரு நோட்டை பார்க்கணும் எப்படி இருக்குன்னு, அதுக்கு பாப்பார்னு நினைக்கிறேன். அல்லது யாருக்காவது ஆதரவு தெரிவிக்கிறாரான்னு தெரியாது எனக்கு, அது அவங்க கஷ்டம். பட் இப்போ மாவட்ட நிர்வாகிகள்லாம் சந்திச்சிருக்கு, அடிக்கடி சந்திக்கிறார். டெக்னிக்கல் சைடு அவன் அந்தந்த குழு போட்டு முறையாக செய்கிறதா கேள்விப்பட்டேன். பேசிக்கை முறையாக செய்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவ்வளோதான், அந்த அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அந்த தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். அரசியல் பயிற்சி என்பது முக்கியம். ரசிகர் கூட்டம் வேற, அரசியல் தொண்டர்கள் கூட்டம் வேற. தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணுறது, எப்படி ஓட்டு போடுறது, மக்களை எப்படி கவர்றது. இப்போ பாருங்க, முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கார், தொண்டர்கள் எப்படி மக்கள்கிட்ட நடந்துக்கணும், 5 கட்டளை மாதிரி ஒன்று சொல்லியிருக்கார். எவ்வளோ தேர்தல் சந்தித்தவங்க, தேர்தல்னாக்கா அவங்க அவங்க நடைமுறையே வேறு, பிரமாதமாக பண்ணுவாங்க, கள்ள ஓட்டு போடுறதுலேருந்து அந்த காலத்தில். ஓகே, பட் அப்படிப்பட்ட கட்சியே இப்போ என்னென்ன செய்யணும்னு தொண்டர்களுக்கு ஒரு கூட்ட மாநாடு நடத்தி முதல்ல சொல்லியிருக்கார். அப்போன்னா இப்போ புதுசாக ஆரம்பிக்கிற இவர் என்ன பண்ணணும், இப்பத்துலேருந்தே ஒரு பயிற்சி அளிக்கணும். அலைன்ஸ் இல்லாமல் நிற்க முடியாது யாரும். ஒரு சரியான அலைன்ஸை தமிழ்நாடு மேலே பற்றுள்ள, தமிழ் மக்களின் வாழ்வில் அக்கறை உள்ள, அவங்களோட பற்று தொடர்பு வைக்கணும். சார், ரஜினி அவர்களுக்கு நெருக்கடிகள் இருந்துச்சு சார், நீங்கள் அரசியல் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு நிறைய இடத்துலேருந்து ப்ரெஷரும் கொடுத்துருந்தாங்க. விஜய் அவர்களுக்கும் பின்னாடி இருந்து சென்ட்ரல் இருந்து ஒரு கட்சியை வந்து ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்கறதா ஒரு ஒரு மாதிரியான அழுத்தினுடைய வெளிப்பாடு தான் நெய்வேலி. அவர் அப்பவே ஆதரவு தெரிவிக்க சொல்லி கேட்டிருக்காங்க, அவரு இல்ல. அதனால மெர்சல்ல ஒரு டைலாக ஜிஎஸ்டி டைலாக காரணம் காட்டி அவருக்கு பெரிய தொல்லை கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து அவர் அடங்கி இருந்தாரு. இப்பவும் அவங்க கொடுக்கலாம், பேசலாம். ஏன்னா இவர் ஒரு கோட்டீஸ்வரர், பணக்காரர்கள் பெரும் பணக்காரர்கள் எப்பவுமே மத்திய அரசுக்கு பயந்து தான் இருப்பாங்க, கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க நினச்சா என்ன ஒன்றா பண்ணுவாங்க. அதனால் இவர் உள்ளுக்குள்ளே என்ன நினச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது. கொஞ்சம் அச்ச உணர்வு உண்டு இருக்கு. ஓகே, இந்த பக்கம் நேற்று சித்தார்த் அவர்களோட படம் ப்ரொமோஷனுக்காக இங்கேருந்து கர்நாடகா போகிறாரு சார். அங்கே வந்து காவேரி பிரச்சனை பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு தெரியும். அவர் நடந்துட்டுருக்க அந்த ப்ரெஸ் மீட்டை நடுவில் பூந்து நிறுத்தி அதை கேன்சல் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்க சில செயல்கள் நடந்திருக்கு. அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? கர்நாடகக்காரர்களின் அந்த வெறித்தனத்தை நான் பாராட்டுகிறேன். பாராட்டுறேன். மாவட்ட மாநிலத்து மேலாம் அக்கறை வச்சு நமக்கு தர வேண்டிய தண்ணியே கொடுக்காதுங்கிறான். சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஆணையம்மா கட்டை வைத்து கொடுக்க வேண்டிய தண்ணீரையே கொடுக்காதேன்னு அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கான். இவர் கன்னடத்தில் படம், நீ ஒரு விஷயம் தமிழில் படம் எடுத்து கன்னடத்தில் டப் பண்ண முடியாது. கன்னடத்தில் படம் எடுத்து தமிழில் டப் பண்ணலாம். கேஜிஎஃப், காந்தாரா, அந்த மாதிரி இவர் கன்னடத்தில் ஏற்றப்படுத்த தமிழில் டப் பண்ணாருன்னு தெரியல. அது ப்ரொமோஷனுக்காக ஆடியோ ஃபங்க்ஷன் இந்த நேரத்தில் வைக்கலாமா? டிவியில் கூட பார்த்தா தனி ஒரு ஆளாக உட்காந்து. ஆமாம் சார், தனியாக தான் இருந்தேன். அதெல்லாம் பெரிய தப்பு, விவரம் புரியல அவருக்கு. கன்னட சகோதரர்கள் கொஞ்சம் வெறி கொண்டவர்கள், என்ன வேணா பண்ணுவாங்க.
அதனால இவர் தான் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். இந்த ஒரு செயல் சினிமாவையும் பாதிக்குதுங்களா சார்? அங்கே இருக்கு பாதிக்குது. இங்கே இருக்கும் குரல் கொடுத்துருக்கணும். பிரகாஷ் ராஜ் கொடுத்தாரு. பிரகாஷ் ராஜ் ஒரு பற்று உள்ள போல்டான ஆள், அதனால அவர் குரல் கொடுத்துருக்காரு. அங்கே கன்னடக்காரங்களே எடுத்து இங்கே தமிழ்நாட்டில் இருந்தே குரல் கொடுக்க மாட்டேங்காங்க. ஒரு தமிழன் அங்கே வந்து கண்டிக்கப்படுகிற போது இங்கே யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்தா தானே அங்கே பயப்படுவாங்க. நமக்கு ஏதாவது ஆகிடா நம்ம படம் ஏதாவது போயிடுமோ அப்படின்னு பயந்து இவங்க யாருமே ஒன்று எப்போவுமே இப்போ இல்லை எல்லா காலத்துலேயும் அப்படிதான். நான் தான் குரல் கொடுத்துட்டு இருப்பேன் முன்னால. இப்பயும் அதான் சார் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த தமிழர்கள் வந்து நம்ம சாமானிய தமிழர்கள் மேலேயே அவங்க கை வச்சப்ப இங்கிருந்து நிறைய எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு இருந்தோம். இப்போ சினிமா துறையில் ஆரம்பிச்சிருக்கு. சித்தார்த் அவர்கள் எதுவும் பேச முடியல, அங்கிருந்து அமைதியாக கிளம்பிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பிரகாஷ்ராஜ் அவர்கள் மட்டும்தான் ரொம்ப தைரியமாகவும் போல்டாகவும் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஷேர் பண்ணுறாரு, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இங்க இருக்கிற முக்கிய முன்னணி நடிகர்களை வந்து சொல்லலை அப்படின்ற குற்றச்சாட்டை இப்போ நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால சார் அவங்க பயப்படுறாங்க? கமிட் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒன்று வந்ததுன்னா அவங்க போல்டாக பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் நம்ம அதை பண்ண மாட்டோம். அதனால் ஏன் அவங்க வெறுப்புக்கு ஆளாகணும்? இங்கே சரியான ஆதரவு இல்லை. அதனால் எந்த உச்சபட்ச நட்சத்திரம் யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் வரலாறே அப்படி தான். கண்டிப்பாக சார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். சிம்பு அவர்கள் இந்த 48th படம் ரகசியமாக ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்தோம், அது கிட்டத்தட்ட நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கேள்விப்பட்டோம். எதனால அந்த ரகசியமான அந்த டெஸ்டிங் எடுத்தாங்க அப்படின்ட்டு டெஸ்ட் ஷூட் எடுத்தாங்க அப்படின்றத இன்னும் காரணம் தெரியல. எதனால இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்ன ஐஸ்வர்ய கணேஷனுடைய கேஸாக தான் இருக்கும். ஓகே. ஐஸ்வர்ய கணேஷ் படத்தை முடிக்காம இவர் கமலஹாசனுக்கு படத்தை ஒத்துக்கிட்டார். அந்த படத்துடைய ஷூட் அந்த படத்தோட டெஸ்ட் ஷூட் தான் சார். அது பெரிய துரோகம். இவர் கமலஹாசன் பண்ணுற துரோகம். ஐஸ்வர்ய கணேஷன் ஒரு அருமை நண்பர், பல வகையில் கமலுக்கு உதவி பண்ணவர். அவர் படத்தை முடிக்காமல் இவர் படம் முடிக்கிறாருன்னா கமல் ஒத்துக்கலாமா? எப்பவுமே கமல் அப்படி தான் பண்ணுவார். நண்பர் கண்பர் எல்லாம் பார்க்கவே மாட்டார். தனக்கு என்னன்னு பார்ப்பாரோ அந்த வகையில் தான் இந்த படத்தை அவருக்கு துரோகம் பண்ணிட்டு அது கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இவர் படத்தை நடிக்கிறதுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது பெரிய துரோகம். சிம்பு இந்த வயசில் அப்படி பண்ணக்கூடாதுன்னு என்னுடைய யோசனை. அப்புறம் அவங்க இஷ்டம். ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல்கள் வழக்கம் போல. வாழ்க தமிழ், வாழ்க தமிழர்கள், வளர்க தமிழகம், மதக்கலவரம் இல்லாத வல்லரசான இந்தியா வேண்டும், எல்லோரும் வாழ்க. ரொம்ப நன்றி சார். நேரில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முரளி. நன்றி.